எத்தனை தடவை மருந்து சாப்பிட்டாலும் இந்த ஜுரம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. தரோவா செக் அப் பண்ணிட்டே நல்லது. ஒருவேளை மலேரியாவா இருக்குமோ? தெரியல. இப்போ எந்த டாக்டர் கிட்ட போனாலும் ஒரு தடவைக்கு 10 தடவை செக் பண்ணிட்டு தான் மருந்தே கொடுக்குறாங்க. எங்க மேனேஜரோட ஹஸ்பண்ட் ஒரு டாக்டர். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எந்த விஷயமா இருந்தாலும் அவர்கிட்ட தான் போவோம். இப்போ டாக்டர் இருப்பாரு, நம்ம போய் பார்க்கலாம். வேண்டாம், நான் தனியா போய் பாத்துக்கறேன். எதுக்கு இப்படி தனியா போகணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் முடிற வரைக்கும் நாம ரெண்டு பேரும் இப்படி இருக்கறதா நல்லது. நீங்க அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. என் வீட்ல எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால ப்ராப்ளமும் நடந்துட்டு இருக்கு. ஆனா நான் அதெல்லாம் கேர் பண்றதே இல்ல. உன்கிட்ட என் மனசுல இருக்க ஆசையை நான் சொல்லவா? இதே சிட்டில சொந்தமா ஒரு வீடு வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அது வரைக்கும் எப்போ வேணாலும் நான் தங்கியிருக்க இடத்துக்கு நீ வரலாம். வந்து உன்ன உட்கார வச்சு நான் படம் வரைவேன். இவ்வளவு வரைஞ்சு ஆசை தெரியலையா? என்னடா பண்றது செல்லம், ரொம்ப ஆசையா இருக்கே. Come on, sit down. Hey, தோள்ள கை வச்சுக்கோ, இங்க வச்சு எனக்கு கூச்சமா இருக்கு. இது கொஞ்சம் ஓவர் இல்ல? ஏய், சதி சதி இங்க இல்ல. எங்க போயிருக்க? தெரியல. வேற யாரும் இங்க இருக்காங்க? கூப்பிடு. ஓ, சதி எங்க? அவ இப்ப இல்ல, இங்க தங்குறது இல்ல. எங்க போனா? எங்களுக்கு தெரியாது. அவளை பார்த்தா சொல்லி வை, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் கருமாதி நடத்திடுவேன்னு.